அனு அனு ஏ அனு எங்க அனு எங்க போனவ அனு சொல்லுங்கள் நாதா, எங்க இருக்க? மொட்டை மாடியில் உங்களது அழுக்கு ஜட்டையை துவைத்து காய வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஓ, மொட்டை மாடியில் இருக்கியா? ஆமா, நீ எங்க இருக்க? நானா? உன் மனசுல? கடவுளே, இந்த கொடுமையை கேட்கவா என்ன படைச்ச? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு நல்ல மனைவி கிடைச்சிருக்காங்க, அதனால இப்ப மட்டும் இல்ல, எப்பவும் நீ இப்படிதான் இருப்ப. ஓ, அப்ப நாங்க நல்ல புருஷன் இல்ல. அதை எப்படி என் வாயால நான் சொல்றது? ஓ, அப்படியா? என்ன கோவமா? நல்ல ஹஸ்பண்ட் இல்லன்னு சொல்லிட்டே சும்மா சொன்னா? அப்படியா? அப்ப ஒரு மா கொடு. துஷ்மன், உனக்கு எதையும் சரியா செய்ய தெரியாது. ஏன்? ஒரு சில விஷயங்களை நேரலாதான் கேட்கணும், செய்யணும். அப்படியா? இப்ப கொடு. கேக்குறேன். அப்ப செலிப்ரேஷன் கேசரி கிண்டி தரேன், வழிச்சு நக்கிட்டு தூங்கு. அப்ப அது வேணாம்னு சொன்னா மட்டும் விட்டுருவா போற. சி, ஒண்ணு பண்ண முடியாது. இப்படியே பண்ணிக்கிட்டு ஒரு நாள் செருப்படி வாங்க போற. சொல்லுடி இந்திரா. செருப்பு பிஞ்சிரும், மரியாதை பேசு. சொல்லுமா. என்ன பண்ற இங்க ஆபீஸ்ல? சாப்பிட்டியா? சாப்பிட்டமா. நீ சாப்பிட்டேன் சொல்றத கேளு. நான் எதுக்கு கால் பண்ணனா? நம்ம வினோத் இருக்கான்ல மா, அவனுக்கு பொம்பள புள்ள பிறந்திருக்கடா. அப்படியா? சூப்பர்மா. நீ சூப்பர்னு சொல்றத கேக்க நான் கால் பண்ணல. நீ இப்ப குழந்தை பத்தி யோசிக்க போற, அத சொல்லு. ஆரம்பிச்சிட்டியா மா? கல்யாணம் ஆகி 6 மாசம் தான் ஆகுது. உனக்கு தான் அது 6 மாசம், எனக்கு அது 6 மாசம். நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நல்ல செய்தியை சீக்கிரம் சொல்ற மா. டேய், நீ நைட்டா பகல வேலைக்கு போயிட்டு இருந்தா குழந்தையெல்லாம் கிடைக்காது. அதனால அவனை முதல்ல வேலையோட சொல்லு, பொறுப்பா வீட்டை பாத்துக்க சொல்லு. குழந்தையெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் வேலைக்கு போய்க்கலாம். சொன்னது புரியுதா மா? நான் அப்புறம் பேசணும், முதல்ல போன வைமா. டேய், காய்கறி சேர்த்து சாப்பிடு. பாப்பா. சொல்ல. அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. என்னவா? அம்மா நீ வேலைக்கு போவேணான்னு சொல்கிறாங்க. ஏன்? குழந்தை. ஓ, அப்போ வேலையை விட்டுட்டு வீட்டில் இருந்தால் குழந்தை வந்துடும் இல்லை? சரி, உன் அம்மா சொல்கிறது இருக்கட்டும், நீ என்ன சொல்கிற? நானும் அதான் பாப்பா ஃபீல் பண்ணுறேன். நீ நானுமே வேலைக்கு போயிட்டா அப்புறம் குழந்தை எப்படி? நீ 10th எவ்வளோ மார்க்கு? 272. நான் 478.
டுவெல்த்தில் 573. நான் டிஸ்டிங்ஷன். நான் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கேன். நீ பேச்சுலர்ஸோடு நிப்பாட்டிட்ட. என் டேலண்ட்டை என் ஸ்கில் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வீட்டிலே இருக்கணும்ல? நான் அப்படி சொல்லலை பாப்பா. வேற எப்படி சொல்ற? உனக்கு குழந்தை வேணும்னா சொல்லு, நான் செய்கிறேன். 5 வயசு புள்ள மாதிரி அம்மா சொல்கிறாங்கன்னு வந்து எங்கிட்ட சொல்லாத. இதெல்லாம் எப்போ வந்துச்சு? சேலரி ஹை கிடைச்சதுக்கு அப்புறம் தானே? உனக்கு வேணும்னா நான் வேலைக்கு போகணும், வேணான்னா வேணாம் இல்லை? உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். மாமா நல்லா இருக்கீங்களா? மாப்பிள்ள? ஆ, நல்லா இருக்கேன் மாமா. பாப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்களா? அவளுக்கு என்ன மாமா, சந்தோஷமா இருக்கா? அவ சந்தோஷமா இருந்தா எனக்கு எதுக்கு மாப்பிள்ள கால் பண்ண போறா? மாமா, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு மாப்பிள்ள. இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமா பாத்துக்கங்க. சின்ன பொண்ணு, கொஞ்சம் பாசமா மாப்பிள்ள. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, நான் பாத்துக்கிறேன் மாமா, கவலைப்படாதீங்க. சரி மாப்பிள்ள. ஏய் மாமா, கால் பண்ணியா? நான் என் அப்பாக்கு தான் கால் பண்ணேன். உனக்கு அறிவே கிடையாதா? வயசானவங்கள்ட்ட என்ன பேசணும்னு வ்யவஸ்தை இல்லை. உனக்கு தான் எல்லாம் தெரியுமே. உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். நானும் ரொம்ப பொறுமையாக போகிறேன், பார்த்துக்க. என்ன என்ன? நானும் அதை தான் கேட்குறேன். ரொம்ப ஓவர் ஆடுற. நீ தான் மாஸ்டர்ஸ் கிழிச்சிருக்கல்ல? நான் பேச்சுலர்ஸ் தானே படிச்சிருக்கேன். என்ன எது கல்யாணம் பண்ணேன்? வேற என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய தானே? குழந்தை வேணும் தானடி அப்படி சொன்னேன். உன்னோட டேலண்ட், உன்னோட ஸ்கில்லை மதிக்காதவனாக இருந்தா இன்விடேஷனில் உன் பேர் பக்கத்தில் உன் டிகிரி போடவேனான்னு சொன்னப்போ, இல்லை அது எனக்கு பெருமை, அது போடுங்கன்னு சொன்ன முடியினாங்க. ஒரு ஆம்பளை அவன் பொண்டாட்டிக்கு அடங்கி போகிறான்னா அவளை அவன் அம்மாவாக பார்க்குறான்னு அர்த்தம். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. பட்டிப்பில் வேணால் நீ பெரிய ஆளாக இருக்கலாம், லவ்லலாம் நீ படி. சொல்றா மாப்ள. செருப்பு பிஞ்சிடும் பண்ணாட பரதேசி நாயே. 2 நாள் தான் ஹைக் போட் ஆகுது, அதுக்குள்ள வேலை வேலைன்னு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். பைத்தியமாடா நீ, திமிர் பிடிச்ச நாயே. சும்மா இருடா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாத மாப்ள. விட்டு கொடுத்து வாழ்கிறது இல்லைடா மாப்பிள்ளை வாழ்க்கை. விட்டு கொடுக்காம வாழணும், அதான் வாழ்க்கை. நான் அவரை விட்டு கொடுக்க மாட்டேன்டா. குட் பிஹேவியரை பாஸ் பண்ணி இந்த வருஷம் உனக்கு அவார்டே கொடுக்க போறாங்க மச்சான். சரி, அடுத்தது என்ன பண்ணுறேன்? டைம் ஆகுதுல்ல மேடம், காஃபி போட்டு கொடுக்கணும், நான் வரேன். என்னடி சொல்ற? நீயுமா? நீ ஏன் வேலையை விட்ட? நீ சொல்லு ஃபஸ்ட்டு. பிரசாவனும் காரணம் இல்லை, அவனையும் ஏன் லவ் பண்ணுறேன். ஏ ஏண்டி, காஃபி கீஃபி சரியில்லையா? என்னாச்சு? என்னாச்சுமா?
மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி அப் ஸ்டார்ஸ்ல ஏர்ன் பண்ணுங்க. நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அரானி புரட்டா மாத்திருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு.